हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் குறைபாட்டை நீக்கும் உணவுகள் என்ன என்பதை பற்றி தான் உடலின் பல இயக்கங்களுக்கு தேவைப்படும் முக்கிய நுண்ணிய ஊட்டச்சத்துக்களில் ஒன்றுதான் ஜிங்க் இது நாம் தினசரி எடுத்துக்கொள்ளும் காய்கறிகள் மற்றும் அசைவத்திலிருந்தே உடலுக்கு கிடைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஜிங்க் சரும ஆரோக்கியம் காயங்களை ஆற்றுதல் மற்றும் அலர்ஜி போன்றவற்றில் முக்கிய பங்காற்றுகிறது முட்டை மாமிசம் மற்றும் கடல் உணவுகளில் ஜிங்க் நிறைந்திருப்பது தெரிந்த பலருக்கும் காய்கறிகளிலேயே இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பது தெரிவதில்லை ஒரு நாளில் பெண்களுக்கு 8 மில்லிகிராம் ஜிங்கும் கர்ப்பிணிகள் ஆண்களுக்கு 11 மில்லிகிராம் ஜிங்கும் தேவைப்படுகிறது பாலூட்டும் தாய்மார்களுக்கு 12 மில்லிகிராம் ஜிங்கும் தேவைப்படுகிறது முழு தானியங்களில் இது அதிகமாக கிடைக்கிறது முழு தானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உடலுக்கு கொடுக்கிறது காரணம் இவற்றில் நார்ச்சத்து மற்றும் அதிக மிகுந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதில் முக்கியமான ஒன்று முழு தானியங்கள் முழு தானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உடலுக்கு கொடுக்கிறது காரணம் இவற்றில் நார்ச்சத்து மற்றும் அதிமிகுந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது கோதுமை அரிசி கம்பு மற்றும் வரகரிசி போன்றவற்றில் ஜிங்க் அதிகம் உள்ளது இந்த உணவுகளை பல வகைகளில் சமைத்து தினசரி டயட்டில் சேர்த்துக்கொள்ளலாம் பால் மற்றும் பால் பொருட்கள் பால் மற்றும் பால் பொருட்களில் கால்சியம் மட்டுமல்ல ஜிங்கும் நிறைந்துள்ளது சீஸ் முதல் பால் வரை அனைத்து விதங்களிலும் பால் பொருட்களை தினசரி சேர்த்துக்கொள்ளலாம் இவற்றில் புரதம் வைட்டமின் டி மற்றும் இதர ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளது அடுத்து நட்ஸ் ஊட்டச்சத்துக்களின் பவர் ஹவுஸ் என நட்ஸுகளை கூறலாம் நிலக்கடலை ஃபைன் கொட்டைகள் முந்திரி மற்றும் பாதாமில் ஜிங்க் நிறைந்துள்ளது தனியாக சாப்பிட விரும்பாதவர்கள் நறுக்கிய நட்ஸுகளை ஓட்ஸ் மற்றும் தயிருடன் சேர்த்து சாப்பிடலாம் அடுத்து விதைகள் நட்ஸுகளைப் போன்றே விதைகளிலும் ஜிங்க் நிறைந்திருக்கிறது சணல் விதைகள் பூசணி விதைகள் பரங்கி விதைகள் மற்றும் எள் போன்றவற்றிலும் குறிப்பிட்ட அளவில் ஜிங்க் நிறைந்திருக்கிறது காய்கறிகளில் தினசரி உணவில் காய்கறிகளை சேர்த்துக்கொள்வது அவசியம் என்பது நாம் பலமுறை கேட்டிருப்போம் நிறைய காய்கறிகளில் ஜிங்க் நிறைந்திருக்கிறது உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ப்ரக்கோலி காளான் மற்றும் பூண்டு போன்றவற்றில் கணிசமான அளவில் ஜிங்க் நிறைந்துள்ளது உணவுப் பொருட்களில் போதுமான அளவில் ஜிங்க் கிடைக்காவிட்டால் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது இது போன்று பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி